மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற தாய் சாலையில் தவறி விழுந்தபோது அரசு பேருந்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. வெற்றி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மேட்டு நீராத்தான் கிராமத்தைச் சேர்ந்த பிச்சையம்மாள், 63 வயதான பிச்சையம்மாள் என்பவர் அவரது மகன் கார்த்திக்குடன், கார்த்திக் 40 வயது, அவருடைய மகன் கார்த்திக்குடன் இருசக்கர வாகனத்தில் சென்றிருந்திருந்தார். வாடிப்பட்டி காவல் நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்திலிருந்து அவர் தவறி விழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போது அவர்களது வாகனத்துக்கு அருகே சென்று கொண்டிருந்த, அதாவது மதுரையிலிருந்து பெரியகுளம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தும் அவர்களது இருசக்கர வாகனத்தை கடந்து செல்லக்கூடிய அந்த ஒரு நொடியில் அவருடைய இருசக்கர வாகனமானது தடுமாறி தாய் பிச்சையம்மாள் தவறி விழும்போது சரியாக அரசு பேருந்தினுடைய பின் சக்கரத்தில் அவருடைய தலை சிக்குவதற்குண்டான ஒரு நிலை ஏற்பட்டு தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது. மகன் கண்முன்னேயே தாய் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்து வாடிப்பட்டி காவல்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகளானது வெளிவந்து ஒரு பதபதப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் தடுமாறி விழுவதற்கான வேற எந்த விதமான சாலையில் தடுப்புகளோ வேற எதுவும் தடுமாறுவதற்குண்டான முகாந்திரங்களோ இல்லாத நிலையில் திடீரென தடுமாறி விழுந்த நிலையில் அது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலா, நன்றி. வெற்றி, விரிவான விவரங்களுக்கு.